ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டுடேஸ் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த பொருட்களை கொண்டு வீட்டை சுத்தம் செஞ்சா நம்ம செய்யக்கூடிய பூஜையோட பலன்களை முழுசா பெற முடியும் அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக நம்ம செய்யக்கூடிய பூஜை முழுமை அடைஞ்சா மட்டும்தான் நம்மளோட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சில பேர் புலம்புவாங்க, நான் செய்யாத பரிகாரமே இல்லை, நான் செய்யாத பூஜையே இல்லை, ஆனா எனக்கு ஏன் தான் இவ்வளோ கஷ்டமோ தெரியல அப்படின்னு புலம்புவாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன குறைய கூட நிறைய மாற்றக்கூடிய விஷயம்தாங்க இந்த வீடு துடைக்கிற ஒரு விஷயம். நம்ம வீட்டில் எந்த ஒரு பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடியோ வீட்டை தொடச்சி சுத்தம் செய்கிறது நம்மளோட வழக்கம். எதனால் நம்ம சுத்தம் செய்கிறோம்? நம்ம செய்ய நல்ல காரியமானது எந்த ஒரு எதிர்மறை ஆற்றினாலையும் தடைப்பற்றக்கூடாது, எந்த ஒரு தீட்டுனாலையும் அபசகுணம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட வீட்டை நம்ம முழுசாக சுத்தம் செஞ்சு வீடை நல்லா தொடச்சி விடுறோம். அப்படி வீடு துடைக்கும் போது சில பேர் அவங்களோட வீடுகளில் துடைக்கிறப்ப தண்ணியில் கல்லுப்பு ஒரு கைப்பிடி போட்டு துடைப்பாங்க. இப்படி துடைக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். இப்படி துடைக்கிறதுனால கண் திருஷ்டியும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் அழிஞ்சிடும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்தியை இந்த உப்பு தண்ணி மட்டும் போட்டு துடைக்கிறதுனால நம்மளால் சரி செய்ய முடியாது. அதனால் நம்ம வீடு துடைக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிகை பச்சைக்கற்பூரம், ஒரு ஸ்பூன் கோமியம், இதையெல்லாம் சேர்த்து வீடு தொடச்சி வர்றதுனால நல்ல பலன்களை தருங்க. குறிப்பாக நாளைக்கு நம்ம வீட்டில் பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி நாள் இப்படி வீட்டை தொடச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரண நாட்களில் வீடு துடைக்கிறதா இருந்தால் வெறும் கல்லுப்பு மட்டும் நம்ம சேர்த்து துடைச்சிக்கலாம். ஆனால் மறுநாள் நம்ம வீட்டில் பூஜை இருக்குது அப்படின்னா இந்த நாலு பொருட்களையும் கட்டாயமாக தண்ணியில் சேர்த்து வீடு தொடச்சா நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீட்டை சுத்தம் செய்யும் போது உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி தாங்க துடைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 12 மணிக்குள்ளே வீட்டை சுத்தம் செஞ்சு முடிச்சிடணும். ஸோ நம்ம வீட்டில் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீட்டை நல்லா தொடச்சிட்டு இறைவனுக்கு பூஜை செஞ்சு பாருங்கள். நம்பிக்கையோடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் உடனே பெற முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.